அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் ஜெயந்தி அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை, அதனால் ஏற்படும் நன்மைகள் பயன்கள் பற்றிய விளக்கத்தை தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நரசிம்மர் ஜெயந்தி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் ஜெயந்தி ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் வரும் சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் வரும் சுவாதி நட்சத்திரம் தாங்க மிகவும் சிறப்பான நட்சத்திரம். ஏன்னா அன்றைக்கி தான் நரசிம்மர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஸோ அதை பற்றி என்னன்றது டீட்டெயிலாக ஒன்றும் பார்க்கலாங்க. தன்னை கடுமையாக படிப்பவர்களையும் இன்பகத்தோடு வரவேற்கும் மனம் கொண்டவர் தான் ஸ்ரீ நாராயணன் மூர்த்தியாகும். ஸ்ரீ நாராயண பெருமாளை தான் நம்ம பெருமாள் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அந்த பெருமாள் எடுத்த 9 அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று தன் பக்தன் பிரகலாதன் கூறிய கூற்றை மெய்ப்பிக்கவே தூணை பிளந்து கொண்டு வந்து ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்டு இரண்ய கசபியை வளம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார். இங்கே வந்து பிரகலானதோட தந்தை தாங்க இரண்ய கசபு. அவர் தன்னோட பக்தனுக்காக இந்த அவதாரம் எடுத்ததுதான் நரசிம்ம ஜெயந்தியாங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்த தினமே நரசிம்ம ஜெயந்தி ஆகும். நரசிம்ம ஜெயந்தியின் விரத முறைகள் என்னன்றதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த நரசிம்மர் ஜெயந்தியில் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் தலையும் மனித உடலுமாக இருப்பார். மற்றும் இருக்கிறதுலே அவதாரங்களே ரொம்ப குறுகிய காலம் எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். இங்கே வந்து என்ன சொல்கிறதுன்னா, தூய்மையான பக்திக்கு இறைவன் எப்பவும் நம்மளை வழிபடுத்துவார் அப்படின்றது தான் இந்த அவதாரம் நமக்கு உணர்த்துதுங்க. இப்போ இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்று செய்ய வேண்டிய விரத முறைகள் என்னன்றதை பார்க்கலாங்க. நரசிம்மர் விரதம் மேற்கொள்ளும் தினத்தன்று அதிகாலையிலே துயில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தமாக நீரை ஊற்றி கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். அன்றைக்கி ஆக்சுவலாக அன்றைக்கி தான் வந்து இந்த வீட்டையே சுத்தம் பண்ண வேண்டுங்க. பிறகு பூஜை அறையில் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் படத்திற்கு வாசமிக்க பூக்கள் சாற்றி ஒரே ஒரு நெய்தீபம் ஏற்ற வேண்டும். அது குறிப்பாக வந்து விளக்கெண்ணையாகவும் இருக்கலாம், நல்லெண்ணையாகவும் இருக்கலாம், நெய்தீபமாக இருக்கலாம். நெய்தீபமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பின்பு பகல் முழுதும் விரதம் இருக்க வேண்டும், அது ரொம்ப நல்லது. விரதம் பகல் ஃபுல்லாக இருக்க முடியாதுங்க. பால் பழம் பிஸ்கெட் இந்த மாதிரியான ஐட்டங்களை சாப்பிட்லாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நரசிம்மர் மந்திரம் ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்களை தினமும் அன்றைக்கி ஃபுல்லாக வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஈவினிங் வரைக்கும் பண்ணிவிட்டு மாலையில் வீட்டில் அருகில் உள்ள நரசிம்மர் கோவிலுக்கு சென்று அங்கு செவ்வரளி சிவப்பு ரோஜா மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது நல்லது. மீண்டும் அவங்களோட குடும்பத்தினார் பேர்லையும் அர்ச்சனை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோவில்லையும் வந்து ஒரு தீபம் நெய்தீபமாக இருந்தால் சிறப்பு. அது கிழக்கு பார்த்து ஏற்ற வேண்டும், அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா விளக்கேற்ற எண்ணெயை வச்சும் ஏற்றுறது சிறப்பு. அங்கு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் பானகத்தையும் கொடுத்து நெய்வேத்தியம் கோயிலில் கொடுத்து செஞ்சுட்டு அதை அங்கே இருக்கிறவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மிகவும் சிறப்புங்க. இது வந்து காலையில் எழுந்து பண்ணி ஈவினிங் வரைக்கும் பண்ணுற வேலை. அதுக்கப்புறம் கோவில் போயிட்டு பின்பு வீட்டுக்கு வந்து திருப்பி வீட்டுக்குள்ளே சாமி முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்புங்க. இந்த தீபமும் கிழக்கு நோக்கி இருக்கணும், இதுவும் நெய் தீபமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படி கோவிலில் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணோம் அதே மாதிரி இங்கே சக்கரை பொங்கலும் பானகத்தையும் நெய்வேத்தியமாக எடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வழிபாடு செய்யும்போது முக்கியமானது வந்து நம்ம மனசில் பல குறைகள் இருந்தாலும் எல்லா வித குறையிலையும் மனசில் வச்சுட்டு இறைவன்கிட்ட உங்களை சப்மிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுக்கப்புறமா வந்து நெய்வேத்தியத்தை கொண்டு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஆக்சுவலாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரந்து நிரதத்தை முடிக்கும்போது நெய்வேத்தியத்தை சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தேவையான டிஃபன் ஐட்டமும் செஞ்சு சாப்பிட்லாம், தவறு இல்லை. இந்த மாதிரி விரதம் இருக்கிறதால என்னென்னலாம் நன்மைகள் பார்த்தீங்கன்னா, நம் எண்ணிய எண்ணங்கள் வந்து ஈடேறிடும். இது குறிப்பாக வந்து அன்றைக்கி ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம விரதம் இருந்தோம்னா அது 48 நாளுக்குள்ளே நடந்துருன்றது ஐதீகங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த நரசிம்மர் ஜெயந்தியை வருட வருடம் இருக்கிறதால என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்ந்துடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி பிரச்சனைகள் இல்லா வாழ்க்கை வரும். யாருக்காவது நாள்பற்று தடைப்பட்டு திருமணம் நடைபெறாமல் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடைபெறும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. வறுமை நீங்கும். சந்தோஷமான வாழ்க்கை நேர்விடுங்க. இந்த மாதிரி பலவித நன்மைகளை கிடைக்கும் நரசிம்மர் ஜெயந்தி இருக்கிறதால இவ்வாறு சிறப்பு மிக்க நரசிம்ம ஜெயந்தியை அன்று வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களை பெறத்துக்கு இறைவனை பார்த்திப்போம். இந்த பதிவு மூலிமா சொல்கிறதுன்னா, நரசிம்மர் ஜெயந்தி ஒவ்வொரு வருடமும் இருப்பது ரொம்பவும் நல்லது. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டிலேயே வந்து இந்த நரசிம்மர் ஜெயந்தியை கொண்டாடுறது சிறப்பு. காலையில் எழுந்து
விரத முறையை நல்ல முறையாக செய்து ஈவினிங் வந்து கோவிலுக்கு போய் வழிபாட்டும் செய்து விட்டு திருப்பி வீட்டில் வந்து பூஜையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை தான் இந்த பதிவு மூலிமா நான் உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.